ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாம்னியா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி. இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான உடனே 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பட்டைத்துண்டு, 2-3 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கோம்ல, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், கருகக்கூடாது. இப்போ 2-3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், மீடியமான சைஸில். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கினோம்னா டைம் சேவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி கோல்டன் கலருக்கு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸில் 2 ஆட் பண்ணியிருக்கேன். மீடியமான சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து 1 kgக்கு இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வரட்டும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வெந்து வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1-1.5 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும் காரம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக தண்ணி விட வேண்டாம், டைம் எடுக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 10-15 நிமிஷம் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த சிக்கன் இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா வதங்கணும். இப்போது சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் சேர்த்து 1-2 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி நல்லா வெளில வரும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு நம்ம செமி கிரேவியாக சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வேணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக சுவையாக இருந்துச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.